T20 உலகக்கோப்பை தொடரில் தொடர் நாயகன் விருதில் ஏற்பட்ட குளறுபடி. விருதை திரும்ப பெறும் ICC அதிர்ச்சியில் ரசிகர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் நேற்றைய தினம் மோதின. துபாய் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. முதல் முறையாக T20 உலகக்கோப்பையை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது. குறிப்பாக IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய டேவிட் வார்னர் ஃபார்மில் இல்லை என்று கூறி கேப்டன் பொறுப்பை பிடுங்கியது அணி நிர்வாகம். மேட்சை விட்டும் வெளியே வைக்கப்பட்டார் டேவிட் வார்னர். அதன் பிறகு வில்லியம்சன் அந்த அணியின் கேப்டனாக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் நேற்றைய போட்டியில் அதே வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் விட்டு விளாசி அரைசதம் கடந்து ஆஸ்திரேலியா பக்கம் மேட்சை கொண்டு வந்தார் டேவிட் வார்னர். அது மட்டுமில்லாமல் இந்த T20 தொடர் முழுக்கவே சிறப்பாக அடியுள்ளார். அரை இறுதியில் பாகிஸ்தானுக்கு எதிராக 49 ரன்கள் எடுத்து T20 உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் 289 ரன்களை டேவிட் வார்னர் எடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் தொடர்மன் விருது டேவிட் வார்னருக்கு வழங்கப்பட்டது சர்ச்சை எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்களை குவித்தது பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம் தான். அவர் 303 ரன்கள் எடுத்துள்ளார். சராசரியாக 60.60 ஆகும். அதே போல டேவிட் வார்னர் 289 ரன்கள் எடுத்திருந்தார். சராசரியாக 48.16 ஆகும். பாகிஸ்தானின் முகமது ரிஸ்வான் இதில் மூன்றாவது இடத்தில் உள்ளார். 70.25 என்ற சராசரியுடன் 281 ரன்கள் குவித்துள்ளார். இங்கிலாந்தின் ஜோஸ் பட்லரும் 269 ரன்களும் இலங்கையின் அசரங்கா 231 ரன்களும் குவித்து முதல் 5 பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் உள்ளனர். இதனை அடுத்துதான் பாபர் அசாம் முதலிடம் பிடித்த போதிலும் தொடர் நாயகன் விருது டேவிட் வார்னருக்கு வழங்கப்பட்டதை பாகிஸ்தான் நெட்டிசன்கள் பலரும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வருகின்றனர். மேலும் குறிப்பாக ICC நிர்வாகம் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் நெருக்கடியால் பாபர் அசாமுக்கு விருது தரவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தான் ரசிகர்கள் போய்விட்டார்கள். இருப்பினும் தொடர் நாயகன் விருது என்பது ரன் குவிப்பை அடிப்படையாக வைத்து கிடையாது. இதற்கு உதாரணமாக 2019 ஆண்டு நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கோப்பையில் இந்திய அணியின் ரோஹித் சர்மா தான் டாப் ஸ்கோரர். அவர் மொத்தம் 648 ரன்கள் குவித்திருந்தார். ஆனால் தொடர் நாயகன் விருது நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சனுக்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் 578 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். கடந்த 2019 ஆண்டு உலகக்கோப்பையில் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின. சூப்பர் ஓவர் வரை போன போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனது. அதாவது இறுதிப் போட்டி வரை அல்லது சாம்பியன் பட்டம் வெல்ல வைக்கும் அளவுக்கு போகும் அணியைச் சேர்ந்த அதிக ரன் குவித்த வீரருக்கு தான் தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டுள்ளது என்றும், எனவே டேவிட் வார்னருக்கு விருது கொடுக்கப்பட்டதில் பெரிய ஆச்சரியமில்லை என்கிறார்கள் கிரிக்கெட் புள்ளி விவர நிபுணர்கள். சரிங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.